இப்போ நீங்கள் இன்னொன்று கவனிக்க வேண்டியது, நீங்களே இங்கே வந்து அதிகமாக பார்த்தீங்கன்னா சிந்தியன் அப்படிங்கிற ஒரு இனம் வந்து உருவாகி இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, சீனர்களும் இந்தியர்களும் சேர்ந்து திருமணம் செய்து கொண்டவர்கள் இங்க சிந்தியன் சொல்றாங்க. என்ற ஏன் அந்த புதிய சொல்லை உருவாக்குகிறீர்கள்? இந்தியனும் அல்ல அவர், அவர் புதிய இனமாக பரிணமிக்கிறார். அதைதான் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அது ஒரு கலப்பினம். அது போலத்தான் தமிழர்கள் பிற மொழியாளர்களை திருமணம் செய்தாலோ பிற இனத்தவர்களை திருமணம் செய்யும் காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை என்பது ஒரு கலப்பினமாகத்தான் பிறக்கிறது. அப்ப இது கலப்பினம், இதை ஏற்றுக்கொள்ள இயலாது. அவர்களை தூய தமிழராக அடையாளப்படுத்தவும் முடியாது. அப்போ ஐயா குறுக்கெடுக்கு மன்னிக்கவும், நீங்க இப்ப பாருங்க, தம்பதியர் இருவரும் தமிழராக இருக்க வேண்டும் என்பது மாற்று கருத்து கிடையாது. இப்போ தாய் வழி, தாய் வந்து நம் இனத்தை சேர்ந்தவர், தந்தை வந்து வேறு இனத்தை சேர்ந்தவர். அப்ப அந்த பிள்ளை வந்து எந்த இனத்தை சார்ந்தவர்? அதாவதுங்க அரசியல் ரீதியாக இதுல ஒரு நம்ம நிலை எடுக்க வேண்டும். இந்த அரசியல் நிலையான இதை நம்ம மட்டும் எடுக்கல, யூதர்கள் எடுத்தார்கள். யூதர்களும், யூதர் என்றால் இரண்டு பேரும் யூதராக இருந்தால்தான், யூத மரபணுவாக இருந்தால்தான் பிறக்கும் குழந்தை யூதர். ஆனால் அவர்களுடைய இனம் என்பது அதிகப்படியாக பரவி கலந்து திரிந்து விட்டது. அப்ப அவர்கள் வந்து ஒரு அரசியல் ரீதியான ஒரு தீர்வை எடுக்கிறார்கள். அந்த அரசியல் ரீதியான தீர்வை அவர்கள் எப்பாறு எடுக்கிறார்கள்னா, ஒரு தாய், ஒரு ஒரு யூத தாய் என்பவர்களுக்கு பிறந்தால் அது எந்த இனமா வேணாலும் இருக்கலாம், அது வந்து ஒரு யூதராக நாம் ஏற்றுக்கொள்ளலாம். தாய் வழி வந்ததா அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், தந்தை வழி வந்ததா அவர்கள் பெண் வழி சமூகம் என்பதால் அவர்களுக்கு பெண்ணே பிரதானம் என்பதால் அவர்கள் அந்த நிலைப்பாடை எடுக்கிறார்கள். ஆனால் தமிழர்கள் தகப்பன் வழியைத்தான் சுமந்து வருகிறார்கள். தகப்பனின் குடும்பம், அதாவது ஒரு அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா தன்னுடைய அரசாட்சி என்பது தன்னுடைய மகனுக்கு செல்லும், அதே போல சொத்துரிமை என்பது தன்னுடைய மகனுக்கு செல்லும். மகனுக்கு ஆண் வழி சமூகமாக, அது போல அது மட்டும் இல்லாமல் உங்களை ஒருவன் இழிவு செய்ய வேண்டும் என்றாலே உன்னுடைய அப்பன் பெயர் தெரியாதா அப்படின்னு சொல்லிதான், அது ஒரு இழிவு நிலை. அப்பன் பெயர் தெரியாதது என்பது, அப்பன் யார் என்று தெரியாது என்பது ஒரு இழிவு நிலையாக கருதப்படுகிறது. அப்போ நம்மளுடைய வழி என்பது, நம்மளுடைய மார்க்கம் என்பது, நம்மளுடைய சமயம் என்பது, நம்மளுடைய வழிகாட்டல் என்பது ஒட்டுமொத்தமாக ஆணின் வம்சத்தை நிலைநாட்டித்தான் வருகிறது. அப்ப நம்மளுடைய அரசியல் தீர்வாக, இப்ப தமிழ் இனம் கலந்து போகிறது என்று வைங்கள், அரசியல் தீர்வாக நாம் வேண்டும் என்றால் வருங்காலங்களில் ஒரு முன்னெடுப்பை எடுக்கலாம். என்னன்னா, ஆண் வழியில் தன் தகப்பன் வழியில் தமிழராக இருப்பின் அவர்களை தமிழர்களாக ஏற்றுக்கொள்ள ஒரு அரசியல் ரீதியான தீர்வை ஏற்கலாம். பாருங்க, ஆண் என்பவர் நம் இனத்தை சார்ந்தவர், பெண் என்பவர் வேறு இனத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அவர்களுக்கு பிறக்கும் குழந்தை தமிழின கலப்பினம்தான். ஆனால் இது அரசியல் தீர்வுக்காக அவர்களை தமிழர்களாக கருதலாம், தமிழர்களாக கருதலாம். இந்த ஒரு அரசியல் தீர்வு என்பது இதுவரை எடுக்கப்படலன்றீங்களா? ஆமா, ஏனென்றால் தமிழர்களுக்கு என்ற ஒரு இறையாட்சியே இதுவரையும் நிறுவப்படவில்லை. செங்கோல் ஆட்சி, செங்கோல் ஆட்சி இல்லை, தமிழர்களுடைய இறையாட்சி என்பது இல்லை.